வெல்கம் டு ஜிகேஸ் ஹோம் சொல்யூஷன். இன்றைக்கி செட்டிநாடு கானடுகாத்தான்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய எங்களோட வீடை பற்றி உள்ள ரெண்டாவது வீடியோ இது. எல்லோரும் நிறைய பேர் கேட்டுக்கினதுக்காக இந்த வீடியோவை நான் கொஞ்சம் விரிவாக பண்ணியிருக்கேன். இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின எங்களோட வீடு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் அதை பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் பராமரிப்பு பண்ணியிருக்கிறோம். அந்த வீடை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக காமிக்கிறேன். இதுதான் எங்களோட வீடோட மொத்த வியூ. இது வந்து எங்களோட பழைய வீடு. இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த வீட்டில் இருந்து தான் பண்ணாங்க. இதுதான் எங்களோட பழைய வீடு. இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு தான் வந்து எங்கள் பெரிய முன்னோர்கள் வந்து இருந்திருக்காங்க. இங்கே இருந்து தான் அந்த வீடை கட்டினது. அதுக்காக தான் நான் இந்த வீடை எடுத்திருக்கேன். இன்னமும் இந்த வீடுன்னு பராமரிப்பில் இருக்குது. இது கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் இருக்குது, அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த வீடு தான் இங்கே நம்ம புதுசாக கட்டினது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது இப்போ இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் பண்ணி கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டில் நிறைய பேர் வியூவர்ஸ் கேட்டுக்கினதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த நாங்கள் அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் வந்து கொஞ்சம் விரிவாக காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது என்னோட பழைய வீடியோவில் இருந்த அதே விஷயங்கள் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிக்கும், கண்டினியூஸாக பாருங்கள். இதில் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஏன்னா அந்த விரிவாக காமிச்சதுனால கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்குது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் பாருங்கள், என்ட்ரன்ஸில் கூட அந்த மேலே வந்து தெய்வங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டில் கூட ஒரு என்ட்ரன்ஸில் அந்த ராமரோட சிலை, அந்த ஒரு சந்ததிகளில் எல்லாரோடையும் இருக்கக்கூடிய சிலைகளை வந்து வச்சு அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கோயிலோட ஒரு வீடை கூட ஒரு கோயிலாக பாவிச்சிருக்காங்கிறது இதை வச்சு தெரியுது. இந்த சிலைகள்லாம் பாருங்கள், இன்னமும் அது வந்து ஒரு ராமரோட சிலை. நாங்கள் வந்து ராமரை ரொம்ப விரும்பி கும்பிடுற ஃபேமிலி, அதனால் அந்த ராமரோட சிலையை மேலே வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் நான் முன்னாடி காமிச்சது தான். இப்போ முதல் இது நான் போன வீடியோலேயே காமிச்சிருந்தேன், இந்த கேட்டு பற்றி. இந்த கேட்டு வந்து ஒரு வெல்டிங் நல்ல ஒரு புழக்கத்தில் இல்லாத பீரியடில் ஒரு ரிவிட் மூலியமாகவே இந்த கேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதோட கலைநயத்தை வந்து கிட்டக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே வந்து வெல்டிங் பத்தகப்பு முறை கிடையாது, எல்லாமே வந்து ரிவிட் மூலியமாக தான் எல்லாமே சேர்த்துருக்காங்க. இன்னமும் இந்த இது அவ்வளோ கனமான கேட்டு, இன்னமும் நல்ல ஒரு உபயோகமான நிலையில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, மேலெல்லாம் நல்லா சேஃப்டியாக உள்ள கூர்மையான இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே எந்த பொருத்துமே இல்லாமல் பண்ணிக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னும் 1 by 1 நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே காமிக்கிறேன், வாங்க. இது பார்வையாளர் வந்தவங்க, வீட்டுக்கு வந்தவங்க யாராவது பார்க்கணுன்னா அவங்க வெயிட் பண்ணுறதுக்காக உள்ள பெஞ்சு. இந்த பெஞ்சே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மரம் ஒரு 20 அடி இருக்கும். 20 அடி மரம், இந்த மாதிரி ஒரே மரத்தில் இந்த மாதிரி ஒரு பெஞ்சை செஞ்சு வெளியில் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி நினச்ச கூட செய்யக்கூட முடியாது. இந்த அளவுக்கு அந்த பீரியடில் வந்து ரொம்ப கலைநயத்தோடு ஒரு ஆர்வத்தோடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் உள்ள பெரிய ஆச்சரியம். நான் போன வீடியோவில் நான் நிறைய டீட்டெயிலாக காமிக்கல, அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒன்றும் நம்ம சீக்கிரம் கேட்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டாய்லெட்லாம் எங்கே இருக்குன்ட்டு. நார்மலாக வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்கிறது அந்த காலத்தில் ஹைஜீனிக் கிடையாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு டாய்லெட், இந்த கதவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு எல்லாமே, குளிக்கிற ரூமு எல்லாமே இங்கே இருக்குது. இது ஜென்ஸுக்காக இங்கே இருக்குது, லேடிஸ்க்காக பின்னாடி இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ டாய்லெட்டு பூராமே நம்ம இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே கிடையாது. இது ஹைஜீனிக்காக, சுகாதாரத்துக்காக அந்த காலத்தில் பண்ணினது. இன்றைக்கி நாளாக அட்டாச்ச்டு பாத்ரூம் எல்லாமே வந்துடுது, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கல்லில் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கனால தெரில, இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணோம். இது வந்து வெள்ளை கல்லில் பண்ணியிருக்காங்க இந்த தூண் பூராமே, சிமெண்ட்லேயோ காங்கிரீட்லேயோ பண்ணலை. அப்போ சிமெண்ட் காங்கிரீட் கிடையாது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வந்து வெள்ளை கல்லில் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா செங்கல் சாந்து அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் இந்த அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. கதவு பாருங்கள், ஒரு ஒரு கதவு அந்த காலத்தில் பாதுகாப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வீட்டு பாதுகாப்புக்கு. கதவு பாருங்கள், என் ஹைட்டை கம்பேர் பண்ணாலே தெரியுது எவ்வளோ உயர கதவு, எவ்வளோ கனத்த கதவு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது, கைப்பிடிலாம் பாருங்கள், காலிங் பெல் கிடையாது, இதுதான் காலிங் பெல். இது நம்ம டச் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த சவுண்டை வச்சு நம்ம உள்ளேருந்து கேட்கலாம் யார் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு காலிங் பெல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக இது வந்து பர்மா, எங்களோட முதலில் வந்து பர்மாவில் வந்து தொழில் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்கும். அது அதோட
பிரதிபலிப்பு இங்க இருக்கும். இதே மாதிரி பில்டிங் பர்மால கூட இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க பார்த்தது இல்ல, பட் பர்மால கூட இருக்கு. சோ அது அதோட கட்டட கலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுல சிமிலாரிட்டிஸ் இருக்கும். வாங்க இன்னும் பார்க்கலாம். இப்போ இது முதல் ஹால், இது முன்னாடி காமிச்சது வந்து கல்யாண கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ஹால் தான். இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து ஒரே டயத்தில் இருக்கக்கூடியது. ஒரு விழா ஒரு விருந்து பண்ணணும்னா இதில் இருக்கலாம். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டேபிள் டென்னிஸ் சைஸ் பார்க்கலே தெரியுது இது எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இங்கே லீவுக்கு வந்தால் நாங்கள் விளையாடுறது எல்லாமே இங்கே தான். இந்த இதில் பாருங்கள், இதில் மேலே கூரையில் இருக்கக்கூடியது தான் ரொம்ப ஃபேமஸ் இதில் பாருங்கள். ஒரு ஒரு சிலையும் ஒரு யாழின்னு சொல்கிறது. அது அந்த காலத்தில் வந்து சில மிருகங்களை ஒன்றா அமைச்சு சிலை மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஹைட்டில் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 அடி ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 20 அடி இருக்குது. டோட்டல் கூரை வந்து 40 அடி கிட்ட இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் இந்த சிலைகளை வடித்து இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஹாலை இந்த மாதிரி ஜோடிச்சிருக்காங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். இது ரெண்டு வீடு ஆக்சுவலாக, அது அண்ணன் வீடு, இது தம்பி வீடு, ரெட்டை வீடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடை தான் பற்றி காமிக்க போகிறோம். இதே மாதிரி தான் அந்த வீடோட டிசைனும் உள்ளே இருக்கும். நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், கலைப்பொருட்களை நம்ம வந்து க்ளோஸ் வியூவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் மேஜராக இருக்கிற தூண் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பீரியடில் கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் ஒரு லேத் மிஷின், அந்த காலத்தில் 100 வருடங்களுக்கு முன்னாடி லேத்துங்கிற மிஷின்லாம் இருந்துச்சான்னு தெரியலை. ஆனால் அதே டெக்னாலஜியில் தான் இதை நிச்சயமாக பண்ணியிருக்கணும், ஏன்னா கையில் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தூணை வந்து சேதம், ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல் கிரானைட்டில் ஒரு சிலிண்ட்ரிக்கலாக வடிவமைச்சிருக்காங்க. வடிவமைச்சு ஒரே மாதிரி இத்தனை தூண் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒன்று கூட ஒரு சைஸ் மாறலை. இது ஃபுல்லாக ஒரே கல்லில் பண்ணின, கிரானைட்டில் பண்ணின தூள்கள். இது இன்னும் அந்த கலர் கூட மாறலை, இதெல்லாம் பெயிண்ட் கிடையாது. இது அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கிரானைட்டோட கலர் தான். கீழே பேஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக கிட்டக்க வந்து கீழே பேஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கார்விங்ஸ் எல்லாம் பண்ணி எவ்வளோ பெர்ஃபெக்டாக. இன்னமும் அந்த ஷார்ப்னஸ் கூட மாறலை. அவ்வளோ தூரத்துக்கு அந்த கல்லோட குவாலிட்டியும் இருக்குது, அதே சமயத்தில் அவங்க செஞ்ச வேலைப்பாடும் இருக்குது. 90 டிகிரி வச்சாங்கன்னா மூலமட்டம் வச்சா பர்ஃபெக்டாக இருக்குது. நான் மெஷர் பண்ணி கூட பார்த்தோம், ஆச்சரியமாக இருந்தது. அந்த பீரியடில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு, இன்றைக்கெலாம் சிஎன்சி மிஷின், கம்ப்யூட்டர் மிஷின் நிறையா வந்துருச்சு, அந்த பீரியடில் கையிலே பண்ணியிருக்காங்க அவ்வளோ. இதை எப்படி இந்த இடத்துல நகர்த்தி வந்து வச்சாங்க, ஒரு கல்லை நகர்த்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவ்வளோ வெயிட் உள்ள ஒரு கல்லை வந்து ஒரு சேதமும் இல்லாமல் இந்த இடத்துல வச்சு அதை ஃபைனல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வச்சுட்டு செய்கிறதில்ல, செஞ்சுட்டு தான் கொண்டு வந்து இங்கே இருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற ஆர்ச் பாருங்கள், ஆர்ச்சுக்கோங்க. இந்த ஆர்ச்சு வந்து ஆர்கிடெக்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். இதுக்கு நடுவில்ந்து இது செங்கல்லையே தான் நிற்குது, உள்ளுக்குள்ளே கம்பி எதுவும் கிடையாது, இந்த செங்கல்லே தான் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற கல்லுங்கிறது கீ ஸ்டோன் சொல்லுவாங்க. இது இந்த ஷேப், இந்த செங்கலோட ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த செங்கலோட அழுத்தத்திலே தான் இது இவ்வளோ நிற்குது. இதோட வெயிட்டு தான் இந்த தூண் இருக்குது. தூணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்ச்சோட வெயிட்டில் தான் மொத்த பில்டிங்குமே நிற்குது. ஸோ இப்போ இந்த ஆர்கிடெக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த காலத்தில் சிமெண்ட் கண்டுபிடிக்காத காலத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பூராமே அந்த மாதிரி டிசைன் பண்ணது தான். இதோட வேடிக்கை என்னென்னா, அந்த ஆர்ச்சை கூட டிசைன் சும்மா சிம்பிளாக பண்ணலை, எவ்வளோ அழகாக அதை வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்குது. இவ்வளோ பெர்ஃபெக்ட் சர்க்கிள் எப்படி பண்ணுறாங்க, மிஷின் இல்லாமல், எந்த வித இது இல்லாமல், அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட யுக்தியை உபயோகப்படுத்தியே பண்ணியிருக்காங்க. அதுதான் அவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதுவும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வீடு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டிநாளில் இருக்கக்கூடிய பல வீடுகளும் இந்த மாதிரி டிசைன்ஸில், இந்த மாதிரி விதவிதமாக தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி பல வகையான ஆர்கிடெக்சர் டிசைன்ஸை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை வச்சு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுவும் இந்த இத்தனை வருஷமாக ஒரு கிராக்கு ஒன்றும் இல்லாமல் இது எப்படி நிற்குது, அதை விட அந்த கணத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட 2 அடி திக்னஸுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு செவரு 2 அடி. இப்போ நான் இதில் ஜன்னல் காமிக்கிறேன், ஜன்னலை பாருங்கள், கட் பண்ணிக்க. இப்போ எங்கள் வீட்டில் இன்னொரு ரொம்ப பெருமை வாங்கிய விஷயம் வந்து இன்னொன்று, இந்த ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு திவான் கட்டில்னு சொல்லக்கூடிய, ஒரு ஆள் படுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய கட்டில். இந்த கட்டில் அப்படியே ஊஞ்சலை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே செயின் யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு இந்த ஊஞ்சல் தான் வந்து ஒரு குறிப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ஒரு எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஊஞ்சல். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி வந்து மொத்தமாக எல்லா பிள்ளைங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஊஞ்சலில் நம்ம இந்த மாதிரி ஒரு இழப்பாடுறதுக்கும் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹாலிடேஸில் நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது எல்லோரும் இந்த ஊஞ்சலில் தான் விளையாண்டுட்டுருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு
ஈவன் ஒரு காற்று இல்லை ஃபேன் இல்லைனா கூட இந்த ஊஞ்சலை நம்ம ஆட்டினோன்னா நமக்கே காற்று வந்துடும். இது பாருங்கள், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இல்லாத நேரங்களில் ஃபேன் இல்லை, காத்தோட்டம் இல்லைன்னா இந்த ஊஞ்சலை ஆட்டினா போதும், நமக்கு வந்து அந்த காற்று தன்னால் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கையாக ஒரு ஃபேன் கூட சொல்லலாம். அதை இந்த மாதிரி நம்ம இந்த ஊஞ்சலை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இது ஒரு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஊஞ்சல். இது இதுவே எங்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக கூட இருக்குது, ஊஞ்சல் வச்ச வீடுன்னு. ஸோ இப்போ அதனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கண்ணாடி வச்சுருக்கிறாங்க. இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா பெல்ஜியம்லேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்த கண்ணாடி, டிசைன் பண்ணி இந்த கண்ணாடி. இது வந்து இந்த கண்ணாடி வந்து இந்த ஹாலுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக பண்ணுது. இது வழியாக பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸை பாருங்கள், நான் ஆச்சரியப்படுவேன். இந்த வழியாக லைட்டு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அப்படியே எல்லா நட்சத்திரங்களும் நம்ம வீடை வந்து ஜொலிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. இதை பார்த்து பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் இந்த மாதிரி ஹாலை பார்க்கையில் ஒரு பெரிய ஹால், நமக்கு ரெண்டு பக்கமும் அப்படி ஒரு ஒரு மாதிரி அட்மாஸ்பியர், நம்ம ஒரு வானவெளியிலே இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரதுக்காக அன்றைக்கி ரசித்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணது மட்டும் இல்லை, இதை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கண்ணாடியை பெல்ஜியம்லேருந்து வரவழைச்சி இதுக்கு வேண்டிய டெக்கரேஷன்ஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நம்ம வீடு கட்டுறது பெருசு இல்லை, அதை ஆர்வமோட கலை ஆர்வத்தோடு செய்கிறதுங்கிறது நிச்சயமாக எங்கள் தாத்தா வந்து ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பத்தில் நான் வந்திருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், இன்னமும் இந்த பானை தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே உள்ளே வர்றவங்களுக்கு என்றைக்கும் யாரும் தாகம்னு வந்தால் உடனே தண்ணி பருகிறதுக்காக இங்கே ஒரு பானை தண்ணி இன்னமும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சுத்தமான தண்ணி இருக்குது, சில்லுன்னு நேச்சுரலான ஒரு கூல் வாட்டர். இங்கே எல்லாமே வந்து நேச்சுரலில் ரொம்ப விரும்பி செய்கிறாங்க. அது இன்னமும் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்தால் கூட இதை நாங்கள் இன்னும் கடைப்பிடிச்சிட்ருக்கோம். வாங்க இன்னும் பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இன்னும் டீட்டெயிலான ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக வாங்க. அடுத்தது இந்த செவர் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிடையாது, இது அவ்வளோ சில்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வெயில் காலத்தில் கூட வீட்டுக்குள்ளே ஒரு குளுமையை ஏற்படுத்தக்கூடிய வகைக்கு இந்த சாந்தி செவர் உபயோகமாகுது. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். செட்டிநாடு வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைப்பாளி செவருங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை இப்போ செய்யக்கூட ஆள் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 100 வருஷமாக பெயிண்ட் அடிக்காமல் இன்னமும் இந்த செவர் நமக்கு வந்து அந்த ஒயிட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். இந்த காலத்தில் இன்னமும் பெயிண்ட் அடிக்கல, இன்னமும் நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். இதை திருப்பி ரிப்பேர் பண்ணால் கூட இப்போ ஆளுங்க இல்லை. இப்போ 2-3 பேர் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதே மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு வரல. இதில் 2 விஷயம் இருக்குது, இது ஃபினிஷிங் மட்டும் கிடையாது, இது அவ்வளோ சில்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வெயில் காலத்தில் கூட வீட்டுக்குள்ளே ஒரு குளுமையை ஏற்படுத்தக்கூடிய வகைக்கு இந்த சாந்தி செவர் உபயோகமாகுது. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். செட்டிநாடு வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைப்பாளி செவருங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை இப்போ செய்யக்கூட ஆள் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் நம்ம உள்ளே என்னென்னலாம் ஃபெசிலிட்டி அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ளோர் லெவல் மாறி மாறி வருது. அது மட்டும் இல்லை, இந்த வீடே வந்து இவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க. அதுக்கே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த முதல் வந்து பூம்புகார், காவேரி பூம்பட்டினங்கிற பிளேஸ்லேருந்து வந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி வெள்ளத்தால் ரொம்ப அது இழந்திருக்காங்க, ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால தான் இந்த முன்னெச்சரிக்கையாக இந்த வீடுகள் பூராமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி உயரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த வீடு வந்து எல்லாமே உயரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியமாக கருதுவாங்க. இந்த வீட்டில் வெள்ளத்துக்காக உள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாதுகாப்புக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறீங்க. இப்போ இது மெயின் கதவு. இந்த கதவை பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற செலவு பாருங்கள், மெட்டலில் பண்ணியிருக்காங்க. மெட்டலில் அந்த சிலையில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அது கூடு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே கூட சாலிட் வுட்டு கிடையாது, சாலிட் மெட்டல் கிடையாது. அந்த அளவுக்கு அதை வந்து இன்னமும் ஒரு கிராக் கூட இல்லாமல் அது இன்னும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த கதவில் பாருங்கள், எல்லா இடமுமே இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா, இந்த கைப்பிடி வந்து கைப்பிடி மட்டும் கிடையாது, இதுதான் அந்த காலத்தில் காலிங் பெல் மாதிரி உபயோகமாயிருக்கு. கதவு பாருங்கள், எவ்வளோ உயரம் கதவு. அது மட்டும் இல்லை, இந்த கதவோட திக்னஸ் அதோட நிலையை பாருங்கள், நிலை ரொம்ப 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 அழகாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், இன்னும் க்ளோஸ்அப் வியூவில் காமிக்கிறேன். ஏன்னா நான் போன வீடியோவில் கூட இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. க்ளோஸ்அப் வியூவில் பார்க்கலாம், எவ்வளோ அழகாக பாருங்கள். ஒரு டான்ஸரோட சிலை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு தேர், தேரு கீழே இங்கே பாருங்கள் ஒரு யானை. இது இன்னும் அது கிட்டக்கிட்ட பார்க்கல, சின்ன 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 சின்னதாக அதுக்குள்ளே கார்விங்லாம் இருக்குது.
இதுக்குள்ளே பாருங்கள், ஒருத்தர் ஒரு ராணி உட்கார்ந்துருக்கிற மாதிரி கூட அந்த டிசைன்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. தேரை கூட காளி தேரா வைக்கல, அதுக்கு மேலே கூட யாழி அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட வேடிக்கை என்ன, இவ்வளோ 100 வருஷத்துக்கு இது மரத்தில் ஆனது தான், ஆனால் இன்னமும் இது இப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து சும்மா போய் வார்னிஷ் மட்டும் அப்பப்போ நாங்கள் பண்ணிக்கிறது அவ்வளோதான், ஆனால் இன்னமும் இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு 100 வருஷமாக. ஒரு கல்லில் கூட பாருங்கள் எவ்வளோ சிலைகள் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் பட்டி ஒரு படிக்கல் மாதிரி கூட வைக்கல, ஒரு வாசப்படிக்கல் மாதிரி கூட இல்லை, அதில் கூட ஒரு டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார்விங் பண்ணியிருக்காங்க. இது கூட கிரானைட்டு. ஒரு விஷயமும் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப கலைநயத்தோடு, அதாவது செய்கிறவங்களுக்கு செலவு பண்ணணுங்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து கலை ஆர்வத்தோடு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இதை நினச்சி நினச்சி நாங்கள் எங்கள் பேர் முதாரில் நினச்சி நாங்கள் இன்னும் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கோம். நாங்களும் அதை மாதிரி ஒரு எண்ணங்கள் எங்களுக்கும் வளரணுங்கிறதுக்காக இதை நினச்சி நினச்சி நாங்கள் அதே மாதிரி நாங்களும் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இனி வர சந்ததிகளுக்கும் அதே மாதிரி 100 வருஷங்களுக்கு மட்டும் அவங்க செஞ்சதை இன்றைக்கி 4 தலைமுறையாக நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோன்னா அவங்களோட அந்த முன்னோக்கு சிந்தனை தான் நம்மளோட காரணம். இப்போ நம்ம உள்ளே வரலாம். இப்போ நம்ம வீடோட முதல் பகுதிக்கு வரோம். இதை நாங்கள் பட்டாலேன்னு சொல்லுவோம், அதாவது ஜென்ஸு வந்தால் இதில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடியது. இங்கே நார்மலாக பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேடிஸுக்குன்னு தனியாக பின்பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி ஜென்ஸுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஹாலு நார்மலாக இங்கே தான் செட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கதவை பற்றி பாருங்கள், இந்த கதவை பாருங்கள் எவ்வளோ திக்னஸ். இவ்வளோ திக்னஸ்லாம் இந்த காலத்தில் கதவு செய்யவே மாட்டாங்க, இவ்வளோ திக்னஸ். அப்போ இந்த காலத்தில் பாதுகாப்புக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து செக்யூரிட்டி போலீஸ் சர்வீஸ்லாம் எந்த அளவுக்கு வசதி இருந்ததுன்னு தெரியல. அதனால் இந்த பாதுகாப்பு ஒரு செக்ஷனுக்கும் இவ்வளோ பெரிய கதவு இருக்குது. நம்ம இன்னும் உள்ள வீட்டுக்குள்ளே போகையில் இந்த மாதிரி கதவை வரிசையாக பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லை, இந்த கதவில் எவ்வளோ லாக் சிஸ்டம் வச்சுருக்கோம், பூரா மெட்டல்லே பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை லாக், இதெல்லாம் மீறி ஒரு கதவை இந்த கதவை நம்ம தொடர்ந்து வரவே முடியாது. அது மட்டும் இல்லை, இதோட சாவி பாருங்கள், இந்த கதவை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கணம். இதை எப்போ இந்த பூட்டே பாருங்கள், இந்த பூட்டு பாருங்கள், இந்த பூட்டுக்குள்ளே சாவி பார்த்தீங்களா இவ்வளோ பெருசு. என் கைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சுக்கிட்ட இருக்கும். இவ்வளோ பெரிய சாவி, அந்த காலத்தில் ஒரு பூட்டுக்குள்ளே சாவி இவ்வளோ பெருசு தான் இருந்திருக்கு. இந்த பூட்டுலேயும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாவியை கூட நீங்கள் ஈஸியாக செய்ய முடியாது, அந்த மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பூட்டை திறந்தால் கூட நமக்கு யாரும் திறந்தாங்கன்னா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு பெல் கூட வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பெரிய பூட்டுங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. நிச்சயமாக நம்ம இப்போ இருக்கிற கதவில் இந்த பூட்டை பார்த்தா இந்த பூட்டை கூட தாங்காது நம்ம கதவு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பூட்டு. இது வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி, இந்த பூட்டுக்கே சில நேரங்களில் 2 சாவி, இந்த மாதிரி வளைவாக உள்ள சாவி, பொன் சாவின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே சென்டரில் வந்து ஹோல் இருக்கும். இந்த மாதிரி சாவிலாம் கூட நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸில் எல்லாம், முக்கியமான ரூம்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி சாவி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பூட்டு ஒரு பெரிய விஷயம், எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஒரு கனத்த கதவு. இதை விட பாதுகாப்பு நமக்கு தேவையே இல்லை. இரும்பு கதவு கூட இதை விட இந்த அளவு இருக்காது, இதை வந்து அவ்வளோ கனத்த கதவு. வாங்க இன்னும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த தூண் ஒரு அழகுங்க. வீட்டில் வந்து பில்லர், நம்ம வீடுங்களில் பில்லர் வச்சோம்னா அந்த பில்லரை நார்மலாக ஃபினிஷ் பண்ணி விட்ருவோம், இல்லாட்டி பெயிண்ட் அடித்து விட்ருவோம். ஆனால் அந்த பில்லரை கூட அவங்க வந்து மரத்தில் பண்ணி, இதை ஒரே மரத்தில் லேத்தில் இந்த மாதிரி டேப்பராக தூணை க்ரியேட் பண்ணி, இன்னமும் அதோட ஷைனிங் மாறாமல் நாங்கள் பாலிஷ் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தால் கூட அந்த மரம் இன்னமும் எந்த வித சேதமும் இல்லாமல் இன்னமும் இது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த தூண் வந்து ரொம்ப அழகு. எங்கள் வீடுங்களில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தூண் இருக்கும். அதுவும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தூணோட சைஸு, இதை பார்க்கையில் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கலே தெரியுது உங்களுக்கு, கேமராலேயே உங்களுக்கு ஃபோட்டோலேயே தெரியும் எவ்வளோ டிசைன். அதோட மட்டும் இல்லை, இது கீழே பாருங்கள், இந்த தூண் வந்து நிற்கிற இடம் வந்து கல்லில் பண்ணியிருக்காங்க. அதை கூட பாருங்கள் என்ன அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க பாரு. ஏன்னா என்ன காரணம், அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே வேறு ஏதாவது பொருள், இது ஒரு இதாக யூஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டிசைனும் இருக்குது. அதே சமயத்தில் இது மாதிரி ஒரு டிசைனை வந்து ரொம்ப ஒரு யோசனையோடு இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. கீழே வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல தகரத்தில் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே ஜாயிண்ட்டு ஸ்க்ரூ போல்டு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்லாக் சிஸ்டம். இன்டர்லாக் சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு வெள்ளம் ஒரு புயல் வந்தால் கூட நமக்கு வந்து வீடு கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கறதுனால எந்தவித கிராக்கும் ஏற்படாது. அதுக்காக இந்த இன்டர்லாக் சிஸ்டம் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே இதில் போல்ட்டு ஸ்க்ரூ கிடையாது, அதே மாதிரி சிமெண்ட்டு க்ளூ எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கோர்த்து தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக அந்த மேலே வந்து 4 ஸ்கொயர் மாதிரி செஞ்சு அந்த இதை கூட அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த செஞ்ச ஸ்டாண்டு கூட அந்த சப்போர்ட் கூட ஒரு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. எல்லாமே மரம் தான். இன்னும் ரூஃப் பாருங்கள், ரூஃப் கூட அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டிலே தான் பண்ணியிருக்காங்க.
எவ்வளோ பெரிய தூண். இதில் பில்லர், இதில் பீம் கூட சிமெண்ட்லேயே காங்கிரீட்டில் பண்ணலை, எல்லாமே மர தூண் தான், மர பீம் தான். மர பீம்லேயே தான் அவ்வளோ வெயிட்டும் நிற்குது. இதில் ஆச்சரியம், 100 வருஷத்துக்கு தாங்குதுன்னா இன்னும் 100 வருஷம் எத்தனை வருஷம் தாங்கணும் எங்களுக்கே ஒரு கெஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மரம் எல்லாமே இவங்க பர்மாவில் பிஸ்னஸ் பண்ணதுனால அங்கேருந்து எல்லா மரமே வரவழைச்சிருக்காங்க. அதனால் இது இவ்வளோ ஃபேமஸ். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜன்னல், இந்த காலத்துலேயே நீங்கள் ஜன்னல் பார்த்துருப்பீங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி தான், கீழேருந்தே ஜன்னல் ஆரம்பிக்குது. ஜன்னலே பாருங்கள், ஒரு கதவு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் நிற்கிறேன் பாருங்கள், ஒரு ஆள் நின்னன்னா எவ்வளோ பெருசுருப்பாரு. ஜன்னலில் நான் மேலே ஏறி நிற்கலாம். இதோட அகலம் பார்த்தாலே தெரியுது, 2 அடி செவரில் ஒரு ஜன்னல் வச்சா எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அகலங்கிறது ஜன்னலை வச்சே தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த கதவு பாருங்கள், இவ்வளோ பெரிய கதவை வந்து நம்ம அப்படியே மொத்தமாக வச்சோன்னா இந்த கதவு இவ்வளோ தூரம் வந்துடும். அதுக்கு பதிலாக இவங்க எப்படி ஃபோல்டபுள் டோர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நேர்த்திய ஒரு கதவில் கூட அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் மிஷினில் பண்ணுறாங்க, அந்த காலத்தில் எல்லாமே கையில் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த கதவு நாங்கள் எதுவுமே செய்யலை, பெயிண்ட்டு மட்டும் தான் நாங்கள் 1 தடவை அடித்தோம். 100 வருஷத்தில் 2 தடவை பெயிண்ட் அடிச்சிருப்போம்னு எனக்கு ஞாபகம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் அப்படியே தான் இருக்குது. இரும்பு கம்பி, ஸ்கொயர் ராடு போட்டிருக்காங்க, ரவுண்ட் ராடு கூட போடலை. ஸ்கொயர் ராடு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. இன்றைக்கி இருக்கிற கார்பெண்டர்ஸ்லாம் சொன்னால் ரவுண்டில் வாங்கி கொடுத்து ஸ்க்ரூ பண்ணிட்டு போயிடுறாங்க. இது அவ்வளவும் நீங்கள் உள்ள தொலை எடுத்து எடுத்து பண்ணியிருக்கிறது. எந்த ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி அவ்வளோ சிரமமான விஷயமா இன்றைக்கி கருதுறாங்க. அந்த காலத்தில் இவ்வளவும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஸ்கொயரில் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த் அதிகம், இதை வளைக்க முடியாது. அந்த மாதிரி ஆங்கிளில் இதை திருப்பி வச்சுருக்காங்க. ஒரு ஒருத்தையும் நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அது பண்ணினதில். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இதில் கூட டிசைன்ஸ், ஒரு ஆர்ச் கூட பாருங்கள், இதை கூட சும்மா விடலை ஜன்னலை, அதில் கூட ஒரு ஆர்ச் ஸ்டேஜஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாருங்கள், இந்த ஷார்ப் கார்னர் கூட உடையலைங்க. நாங்கள் என்ன சிமெண்ட்லாம் ஒன்றுமே செய்யலை, 100 இயர்ஸ்க்கு அப்படியே இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒயரிங் மட்டும் ரீசெண்டாக ரொம்ப எர்த்திங் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒயரிங் மட்டும்தான் நாங்கள் இந்த வீட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். அங்கங்கே நாங்கள் எங்கேயாவது வேணும்னா சின்ன சின்ன டச்சப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மேஜர் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இதில் ரொம்ப வரலை. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காகவும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யோசனையோடையும் பண்ணியிருக்காங்க. அதோட பாருங்கள், எல்லா இடத்துலையும் சேஃப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் சேஃப், எந்த விதமான விலை மதிப்புள்ள பொருட்களை வீட்லேயே தான் சேஃபாக வச்சுருந்துருக்காங்க. அது மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனி சேஃப்ஸ், ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு தனி சேஃபு, அந்த மாதிரி ஒரு பாத்திரங்கள் நகைகள் அந்த மாதிரி ஒன்றுக்கும் சேஃபும் நான் ஒரு வருஷம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அப்போ இருக்கிறவங்க விளையாட்டுலேயும் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்கங்கிறது தெரியுது. எங்கள் மூதாரில் நிறைய பேர் டென்னிஸ் பிளேயர்ஸு, அந்த டென்னிஸில் நிறைய கப்ஸு, நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. எங்கள் தாத்தாலாம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களோட கப்ஸ் எல்லாம் இங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, மறுபடியும் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விளையாட்டில் கூட அவங்க வந்து அவ்வளோ ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் குதிரைகள் வச்சுருந்தாங்க, குதிரை ஏற்றம் தெரியும், ஹார்ஸ் ரைடிங் தெரியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கார் ரொம்ப, கார்னால் ரொம்ப இஷ்டம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பற்றி நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஆளுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க. படிப்பில் மட்டும் இல்லை, தொழிலில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஐயா தான் எங்கள் தாத்தான்னு சொல்லி, எங்கள் கொள்ளு தாத்தா, இவங்க தான் அந்த வீடை கட்டினது. இவங்க 2 பேர் கட்டினாங்க, பெரிய பையனுக்கு சின்ன பையன் 2 பேருக்கு. அவங்க அண்ணன் வீடு நீங்கள் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, 2 வீடு, இது வந்து தம்பி வீடு. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அந்த வீடை பண்ணினது. அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோஸ் கிடையாது, பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு கிளாத்தில் பண்ண பெயிண்டிங் தான். இப்போ ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் வரைஞ்சி தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோ கிடையாது எங்கள்கிட்ட, அந்தளவுக்கு அந்த வருஷத்தில் வாழ்ந்தவங்களோட ஃபோட்டோஸ் இல்லை. அதோட உருவமைப்பை இப்போ ஆர்டிஸ்ட் மூலியமாக பெயிண்ட் பண்ணி நாங்கள் இன்னும் பாதுகாத்துட்டு வரோம். இந்த சேஃப் பாருங்கள், அந்த காலத்தில் பேங்க்கு சிஸ்டம்லாம் கிடையாது, பேங்க்கே வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான். ஸோ அப்போ முன்னாடி வந்து எந்த விலைமதிப்புள்ள பொருட்கள், தஸ்தாவேஜுகள் எல்லாமே பேக் இந்த சேஃப் பண்ணுறதுக்காக சேஃப்டி வீட்லேயே வச்சுருக்காங்க. இது இந்த சேஃப்டி பார்த்தீங்கன்னா பல கதவுகள், பல ரகசிய பூட்டுகள் இருக்குதுல்ல, அவ்வளோ ஈஸியாக அதை ஓப்பன் பண்ண முடியாது. இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொண்டு தொட்டு அதை அந்த ரகசியத்தை பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ என்னோடய எனக்கு கூட இப்போ தெரியாது, எங்கள் அப்பா எங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். அவங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு சொல்லி தருவாங்க இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா பல ரகசிய பூட்டு இருக்குது. ரகசிய பூட்டு மட்டும் இல்லை, இதில் ஆச்சரியம் என்னென்னா நிறைய பொய் பூட்டு இருக்குது. இதில் பொய் பூட்டுனா என்னடா நீங்கள் நினைக்கலேட்டால் பொய் பூட்டுன்னு சொல்லுங்கள். பூட்டு மாதிரியே இருக்கும், சாவிதாரம் இருக்கும், ஆனால் உள்ளே பூட்டு இருக்காது. ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ரீப்பர் மாதிரி இது மாதிரி இடங்கள்ல மறைவாக வச்சுருப்பாங்க, அதை கலட்டணும்னா அதுக்குள்ளே சுவைதான் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி பல ரகசியங்கள் கொண்ட சேஃப் தான் அது. அவ்வளோ ஈஸியாக இந்த சேஃபை வந்து இது திறக்க தெரியாதவங்க இதை திறக்க முடியவே முடியாது. அதோட இதை வந்து தூக்கணும்னா கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே வேணும், அவ்வளோ ஹெவி. ஸோ இப்போ அவ்வளோ சேஃப், அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்கள்.
இப்போ நாங்கள் ரொம்ப விலை மதிப்பில் பொருள் இதில் ரொம்ப வைக்கல, ஆனாலும் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அன்னைக்கு பண்ணினது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க, திருப்பி நமக்கு ஒரு உபயோகம் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்காக இன்னமும் அது ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி பல சேஃப் இந்த வீடுங்களில் இருக்குது. இப்படி பாருங்கள், இதெல்லாம் எங்களோட முதலாளியோட ஃபோட்டோஸு, எல்லாமே பெயிண்டிங் தான். அப்போது வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க அந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அவங்களோட உருவாங்கிட்டு எங்களை இவங்களை வச்சு தான் எங்களுக்கு இப்போ எங்களால் அவங்கள ரெகனைஸ் பண்ண முடியுது. பாருங்கள், அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி இருக்கும். நீங்கள் வரும்போது பாருங்கள், நான் ஒரு இடத்துலையும் காமிக்கிறேன். இந்த கண்ணாடிக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு முக்கியமான யூஸ் இருக்குது. என்னென்னா, இந்த கண்ணாடி எதுக்கு வச்சுருக்கேன், இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சமதளத்தில் இல்லை. இது என்ன, மேடு பள்ளமாக ஏறி இறங்கிட்டே வருது. நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, படி ஏறியிருப்போம், படி இறங்குறோம், இப்போ நான் இறங்கி நிற்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி கீழே இறங்குவோம், திருப்பி ஏறுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி படி ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்குது. நடந்து வர்றவங்க கீழே பார்க்க மாட்டாங்க, கீழே பார்க்காமல் வந்து இந்த ஸ்டெப் இருக்குன்னு தெரியாமல் கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்காக இந்த கண்ணாடி இருக்குது. அந்த மாதிரி பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இந்த கண்ணாடியில் இந்த படி தெரியும், அங்கே லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கண்ணாடியை பொருத்தி வச்சுருக்காங்க. எவ்வளோ சேஃப்டி பாருங்கள், சேஃப்டி கான்சியஸ் பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் நமக்கே ஆபத்த முடியக்கூடாதுங்கிறதுனால எவ்வளோ அழகாக இதை வந்து செஞ்சுருக்கோம். நமக்கு பார்க்கலாம், என்னடா கண்ணாடியை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபோட்டோ தானே வைப்பாங்க, ஆனால் இதில் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த மாதிரி கண்ணாடிக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டெப்லையும் இருக்குது, நாங்களும் இந்த கண்ணாடியை ஃப்ரேம் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா முத்தம்னு சொல்கிறது, ஸ்கைலைட்டுன்னு. வீட்டுக்குள்ளே காத்தோட்டம், வெளிச்சம் எல்லாம் வர்றதுக்காக உள்ளக்கூடிய ஓப்பனிங் இது. இந்த ஓப்பனிங்கில் மழை தண்ணி வந்ததுன்னா அந்த மழை தண்ணி வந்து சைடில் இந்த மாதிரி ஒரு தாழ்வாரம் வச்சுருக்காங்க, கட்டர் வச்சுருக்காங்க. இது வழியாக நம்ம ஒரு இடமா போயிடும், எல்லா இடமும் தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்காக. சரி, வெயில் காலத்தில் நமக்கு ஒரு குளுமை வேணும், ஒரு மழை காலம் வேணும்னா அதுக்காக ஒரு பைப்பு. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோல்ஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்வ் இருக்குது. ரெண்டு வால்வே நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா, நம்ம காமிக்கிறேன், இந்த வால்வு இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ப்ரெஷர் வரணுங்கிறதுக்காக ரெண்டு பைப் கொடுத்துருக்காங்க. இந்த வால்வை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இதில் தண்ணி வரும். ஸோ தண்ணி வரும்போது நமக்கு வந்து ஒரு வெயில் காலத்தில் கூட ஒரு மழைக்குள்ள எஃபெக்ட், ஒரு குளுமையை ஏற்படுத்துறதுக்காக அதுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் இயற்கையை மட்டும் நம்பலை, இந்த மாதிரி ஒரு யுக்தியில் கூட வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த முத்தத்தை பற்றி நான் சொன்னேன், என்ன யூஸ்ன்னு, மழை காலத்தில் தண்ணி வரும்னு சொன்னேன். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இவ்வளோ தண்ணி நம்ம கீழே ஊற்றும் போது இந்த தண்ணி வந்து எங்கே விழுகுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து விழுது. நான் முதல்ல கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு கல் வச்சுருக்கீங்களே எதுக்கு அப்படின்னு எங்கள் தாத்தாட்டெல்லாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த கல்லோட ஒரு ரீசன் இருக்குது. இது என்னென்னா, இந்த தண்ணி அவ்வளோ வேகமாக வந்து விழும்போது, அவ்வளோ ஃபோர்ஸாக விழும்போது இந்த சுடுகல்ல செஞ்ச ஃப்ளோர் வந்து கெட்டு போயிடும், அது பள்ளம் பறிஞ்சிரும், அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக கல் வச்சுருக்காங்க. நான் கூட தெரியல இந்த மாதிரி ஏன் டிசைன்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். அப்போ அப்புறம் இவங்க நோட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தண்ணி விழுகிற இடத்துல மட்டும் இது வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு சமயோஜ புத்தியோடு அதை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க நினச்சி பார்க்கல, எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த காலத்துலேயே ஒரு இன்ஜினியரிங் அந்த ஒரு மாதிரி டெக்னாலஜி படித்தவங்க மாதிரி அவங்க வந்து அன்றைக்கி ரீசன் கூட சொன்னாங்க, இது எதுக்கு வச்சுருக்கோன்ட்டு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ தண்ணி இது உள்ள விழுற தண்ணி இதில் ஃப்ளட் ஆகி வெளியில் வந்துடக்கூடாது, அதுக்காக ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன தண்ணி வந்தாலும் வெளியில் இங்கேருந்து நேராக ரோடு வர போயிடுங்க. இந்த வீடே பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் அகலம், 300 மீட்டர் லென்த்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இது நான் ஒரு வீடை சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வீடு தம்பி வீடு மட்டும் சொல்கிறேன், அண்ணன் வீடு அடுத்த 300 மீட்டர் அது மாதிரி அகலம். இவ்வளோ பெரிய வீடை ஒருத்தர் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் எது கட்டினாலுமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதனால் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த கல் கூட அதை அடைக்கிறது அந்த இதை வந்து எலி எதுவும் வந்துடக்கூடாது, அந்த சமயங்களை நாங்கள் இதை அடைச்சி வச்சுருவோம். அதுக்கு கூட இந்த கல் பாருங்கள், எவ்வளோ அழகாக கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. வேறு எதுலையாவது மரத்தில் பண்ணோன்னா அது ரொம்ப நாளைக்கு லைஃப் வராதுன்ட்டு இது மாதிரி ஒரு கல்லில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இருக்குது. அப்புறம் போன வீட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பெட்ரூம் எல்லாம் காமிக்கலையே சார்னு. பெட்ரூமை இப்போவுமே என்னால் காமிக்க முடியாது, பாதுகாப்பு கருதி, அது ப்ரைவேசி கூட. ஆனால் இந்த பெட்ரூமில் அவ்வளோ வசதிகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாரி, என்னால் அது வந்து உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. பட் நான் இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கம்பி கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ ஒரு பாதுகாப்புக்காக பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஒரு கல்வர்கள் கூட நம்ம இல்லாத நேரங்களில் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இந்த கம்பிகளில் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த கம்பி கண்ணாடி ஜன்னல் தெரிகிறதெல்லாம் பெட்ரூம்ஸ். இந்த பெட்ரூமில் அவ்வளோ வசதியும் இருக்குங்க. ஆனால் இங்கேருந்தால் நீங்கள் பார்க்க முடியும், ஆனால் அது நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க.
ஒரு காற்று வந்தால் கூட அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வீட்டுக்குள்ளேயும் காற்று வருது. ஸோ அப்போ இது மாதிரி பல விஷயங்களை யோசித்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோடு முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலசங்கள் பார்க்குறீங்க. இந்த கலசங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நார்மலாக இது கோயிலில் தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஒரு அரசாங்க பீரியடில் வந்து நமக்கு எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெருமை கருதி உங்கள் இதில் நீங்கள் கலசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி எங்களோடய வீடுகளில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலசம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நான் ஒரு மற்ற வீடியோஸில் நகரத்தாரை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எதுக்காக கலசம் வைக்கிறாங்க. எங்கள் வீடுகளில் மட்டும்தான் அந்த கலசம் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது அந்த கலசத்துக்கு. அதோடு மட்டும் இல்லை, இந்த வீடு கட்டினது நான் யாருன்னு சொல்லியிருக்கேன், எங்கள் கொள்ளுத்தாத்தா தான் கட்டினார். ஆனால் அவங்கள இன்னமும் நாங்கள் மறக்கலை. ஏன்னா இத்தனை வருஷத்துன ஜென்மத்துக்கு இத்தனை தலைமுறைக்கு நாங்கள் வந்து அனுபவிச்சுட்ருக்கோம், இன்னமும் எங்களோட சந்ததிகள் அனுபவிக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு அதோட நினைவுச்சு நம்ம நாங்கள் வந்து ஒரு ரூமை அவங்களுக்காக ஒதுக்கி இன்னமும் அதை பூஜை ரூமாக நாங்கள் கும்பிட்டுருக்கோம். அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ரூம்ஸை பற்றிலாம் சொன்னேன். இந்த ரூம்னு ஒரு ஒரு ரூமும் ஆடை ஆபரணங்களுக்கு ஒரு ரூமு, கொலு பொம்மைங்களுக்கு ஒரு ரூமு, விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. அதில் இப்போ நாங்கள் மற்ற ரூம்ஸ் எல்லாமே வேறு வேறு திங்ஸ் நாங்கள் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த ரூமை வந்து இன்னமும் டெடிக்கேட்டடாக இந்த வீடை கட்டுன எங்களோட தாத்தாவுக்காக வச்சுருக்கோம். பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு காரணங்க, ஒரு மரியாதையோடு நம்ம எல்லோரும் இருக்கணும், தலை வணங்கி இருக்கணுங்கிறத அந்த காலத்துலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கதவை கூட அவங்க வந்து குனிஞ்சு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம நிமிந்த மாதிரி நேரம் நடந்து போனால் நிச்சயமாக தலையில் தட்டுட்டோம். ஸோ அப்போ நம்ம குனிஞ்சு தான் உள்ளே போகணும், யாரும் நிமிந்து நேரம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர முடியாது. இதெல்லாம் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குற சம்பிரதாயம் கூட இது மாதிரி ஒரு வடிவமைப்பில் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க, இன்னும் இதில் சில விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இந்த ஐயா தான் எங்களுக்கு இந்த வீடை கட்டினது, எங்கள் தாத்தா. இதை நான் உங்களை பெரிய படத்தில் காமித்தேன். இவங்களுக்காக இந்த ரூம், இந்த ரூம் இவங்களுக்கு மட்டும்தான். இந்த ரூமை நாங்கள் பூஜைக்காக ஒரு பெரிய கோயிலோட ஒரு பெரிய இடமாக நாங்கள் இதை கருதி நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னா எங்கள் தாத்தா யூஸ் பண்ண உபயோகப்படுத்தின அவங்களோட ஆடைகள் அவங்களோட ஆபரணங்களும் தனியாக சேஃபில் வச்சுருக்கோம். அந்த ஆடைகளை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இன்னமும் அவங்களோட ஆடைகளை வச்சு தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு அவங்கள பூஜை பண்ணி அவங்க இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் இந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்க இந்த இதில் சாமி கும்பிடாமல் போக மாட்டாங்க. எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது எங்களோட தாத்தா தான். ஸோ அவங்களோட ஆடையாபரங்களை கூட இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு எப்போ நாங்கள் வேண்டிக்கிறோமோ அந்த டைமில் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் சாப்பாடு அந்த மாதிரிலாம் பரிமாறி ஒரு ஒரு தெய்வத்துக்கு எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே அளவுக்கு பூஜை பண்ணுவோம். இது எங்களுக்கு வந்து ஒரு கோயிலோட ஒரு மேன்மையான ஒரு இடம்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். இன்னும் பார்க்கலாம் இதோட இந்த பாருங்க, இந்த மாதிரி குனிஞ்சு தான் வெளியில் வரணும், குனிஞ்சு தான் உள்ளே வரணும் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த நிலையில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பொம்மைகள், அது வந்து ஒரு யானை, இந்த மாதிரி ஒரு காரணங்களோடு இந்த நிலையை கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இதுலேயும் ஒரு நார்மலாக பண்ணலை, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு கலை ஆர்வத்தை அதில் ஆட் பண்ணி தான் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு இந்த ஜன்னல்லாம் கூட பாருங்கள் என்ன அழகாக ஒரு நேர்த்தியாக, ஒரு சின்ன ஜன்னலாக இருந்தால் கூட அதை வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு கர்வு கொடுத்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் சாந்த செவரு தான், இதோட அளவு பார்த்திங்கனாலே 2 அடி செவரு. இது சாந்த செவரில் தான் இந்த மாதிரி டெப்த் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. கம்பி இந்த வலை உள்ளே வந்து சின்ன பூச்சிகள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு பர்பஸ்க்காக உபயோகப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். இதை இதே ரூம் தான், இப்போ நீங்கள் பார்த்த அதே ரூம் தான் இங்கே இருக்குது. ஆனால் இதில் பொருட்கள் வச்சுருக்கிறது பாதுகாப்பு கருதி என்னால் உள்ளே காமிக்க முடியல. இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நாம் அடுத்த செக்ஷனுக்கு வரோம். பெயிண்டிங்கில் கூட அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்குங்க. ரவிவர்மா ஓவியம்லாம் அவ்வளோ இருந்தது எங்கள்கிட்ட. இப்போ அதிலேருந்து பாதுகாத்து எங்களால் பாதுகாக்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். பாதுகாப்பு கருவிகள் இந்த மாதிரி வச்சுருக்கோம், இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது பூரா வந்து ரவிவர்மாவோட ஓவியங்கள், அதோட காப்பீஸ் இது இந்த மாதிரி வச்சுருக்கோம். கண்ணாடி பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ்க்காக காமிக்கிறதுக்காக ஒரு நில கண்ணாடி இதில் வச்சுருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லை, வீடு ஸ்ட்ரைட்டாக எதுவும் தெரியக்கூடாங்க இருக்கா, இந்த மாதிரி அங்கங்கே தடுப்பு எல்லாம் ஒரு காரணங்க, ஒரு காரணங்கள் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோன்ட்டு. இது மாதிரி இந்த ஓவியங்கள் பார்த்திங்கன்னா பல ஓவியங்கள் இந்த வீடுகளில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த வீடு கட்டும்போது கரண்ட்டுங்கிறது கிடையாதுங்க, இபி கிடையாது.
ஈபி இல்லாத பீரியடில் இந்த வீடு கட்டினாங்க. ஆனால் இது எல்லாமே ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஊருக்கே வந்து ஒரு ஜென்ரேட்டர், ப்ரைவேட் ஜென்ரேட்டர் வச்சு அங்கேருந்து வீட்டுக்கு வீடு சப்ளை கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா வீடுகள்லையும் கரண்ட் அப்போ கிடையாது. சில வீடுகளில் வேணால் கரண்ட் இருக்குது. அந்த பீரியடில் இங்கே கரண்ட்டோடு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி கரண்ட் இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் மெழுகு, அதாவது மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த விளக்கு வச்சு போயிடுவாங்க. இப்போ எமர்ஜென்சி லேம்பு, இன்வெர்ட்டர் நிறையா வந்துருச்சு. அந்த பீரியடில் இதுதான் இருக்கும். ஏன்னா எந்த காலத்துலையும் வீடு இருட்டில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு விளக்கு வைக்கும்போது ஒரு சேஃப்டி குறைச்சல். ஏன்னா எல்லாமே மரத்தில் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சேஃப்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அந்த காலத்தில் உள்ள ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இப்போ இது சார்ஜ் இல்லை, பட் நாங்கள் இன்னும் அதோட பழசுங்கிறதுனால அதை இன்னும் வச்சுட்ருக்கோம். ஒரு 2 gallons உள்ள ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள். இன்னும் கூட அதை மெயின் பண்ணி வச்சுருக்கு, பட் இன்னும் ஃபுல் சார்ஜ் பண்ணல. பட் அது பழைய காலத்து பொருள்னால இன்னும் பாதுகாத்து வச்சுட்டுருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு தீ விபத்து பாதுகாப்பு கூட அதுக்கு ஒரு திங்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் பார்க்கலாம், நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சென்ட்ரு. இது முன்னாடி நான் காமிச்சிருக்கேன், இதுதான் வந்து மையப்பகுதி. இங்கே வந்து நம்ம டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்குவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹாலு, இது மாதிரி நிறைய வீடு இதோட பெருசாக கூட இருக்குது. பட் இந்த இது வந்து ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஹாலு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்து இங்கே லஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு போஜன ஹால்னு சொல்லுவாங்க. எல்லாம் மிடில் இருக்கிறதுனால, இதுக்கு மையப்பகுதிங்கிறதுனால ஹால் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து போஜன ஹாலுக்காகவே டிசைன் பண்ணதுனால பெரிய ரூம்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் சின்ன சின்னமாக அந்த செவத்தில் வந்து கொஞ்சம் அல்மேராஸ் வச்சுருக்குறாங்க. இந்த போஜனத்துக்காக நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக உள்ள திங்ஸு அந்த மாதிரி இடத்துலாம் இதில் வந்து இதில் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி வால்லையே வந்து அல்மேராஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க வுட்டில். அது மட்டும் இல்லை, வெளிச்சத்துக்காக, ஒரு காத்தோட்டத்துக்காக இந்த ஜன்னல் வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பேக் யார்டு கூட தெரியுது. இந்த டோர்ஸ்லாம் கூட பாருங்கள், டோர்ஸ்லாம் கூட அவங்களுக்கு வந்து வெளியில் நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுற இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது போக நாங்கள் இந்த மாதிரி சில அல்மேராஸ் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை பெரிய பெரிய அல்மேரா இருக்கும், இது பூரா வந்து ஸ்பெஷலாக ஒரு பெட்டு வைக்கிறதுக்காக உள்ள அல்மேரா. இப்போ நாங்கள் வந்து இங்கே தங்கினோன்னா எங்களுக்கு பெட்டு, அந்த ஒரு பில்லோஸு இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கணும். அதெல்லாம் சேஃபாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அல்மேராஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ரூம்ஸ்குள்ளே கூட போகாது. ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன இதுவே ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே பூரா அந்த மாதிரி மெத்தை அலமாரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இதே மாதிரி ஜன்னல் பாருங்கள், ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு கூட விண்டோஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. இப்போ நான் இதில் ஏறி நிற்கிறேன் பாருங்கள், என் உயரத்துக்கு இருக்குது. அகலம் பார்த்தீங்களா, இந்த வாலோட அகலம் வந்து இதிலே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி கிட்டே இருக்குது. இப்போ இந்த டோர் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோல்டபுள் டோர். இப்படி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ண வசதியாக இருக்காதுங்கிறதுக்காக ஃபோல்டபுளாக வச்சுருக்குறாங்க. எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே இந்த மாதிரி விண்டோஸ், ஒரு 4 உயரத்துக்கு விண்டோஸ், நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கணுங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வீடுகளெல்லாம் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விண்டோஸ் வச்சிடறாங்க பாருங்கள். ஒரு விண்டோவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது பாருங்கள். இந்த மிரர் நான் இனிமேல் வீட்டில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா இடத்துலையும் நான் காமிச்சிருப்பேன் இந்த மிரர். இந்த மிரருக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மிரர் என்னென்னா, இந்த வீடு வந்து ஒரே லெவலில் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தோம், நிறைய லெவல், பேஸ் லெவல் மேலே ஏறி வருது. ஸோ அப்போ அந்த ஏறி வரும்போது, நம்ம நடந்து வரும்போது எங்கே படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக பார்க்குறதுக்காக இந்த மாதிரி மிரர்ஸ் எல்லா ஸ்டெப்ஸு எங்கெங்கெல்லாம் லெவல் டிஃப்ரென்ஸ் வருதோ அங்கெல்லாம் இந்த மிரர் வச்சுருப்பாங்க. இது நம்ம இப்போ வரும்போதே பார்த்தோம், நம்ம நிறைய இடத்துல இந்த மிரர் பார்த்தோம் அந்த ரீசனுக்காக. இப்போ நம்ம இந்த போஜன ஹாலுக்கு தான் இதே மாதிரி பாருங்கள், இதுவும் கூட இருக்குது. இன்னும் 3-2 அலமாரி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே மெத்தை அலமாரி தான். உள்ளே வந்து படுக்கைக்குள்ள மெத்தைகளில் அதுக்குள்ளே பில்லோஸு, அதுக்குள்ளே பெட்ஷீட்ஸு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக மரத்தில் செஞ்சு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது நாங்கள் ராத்திரி இங்கே தங்கும் போது, இங்கே படுத்திருக்கும் போது இந்த இருந்து யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி
சரி. இப்போ அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ரெண்டாம் கட்டுன்னு சொல்கிறது, அதாவது சின்ன கட்டு. இது வந்து என்னென்னா, நம்ம சமையல் பொருள் சமையலுக்கு வேண்டிய ஐட்டங்கள் அந்த மாதிரி உள்ள சாமான்கள் வைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இது. இதில் ஒரு ஒரு அறையில் ஒரு ஒரு மாதிரி சாமான்கள் வச்சுருப்பாங்க. இதில் மட்டும் இல்லை, இன்னொரு காரணம்னா ஒரு நவதானியங்கள் அரிசி நெல் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விளையும் போது ஸ்டாக் பண்ணிக்குவாங்க. ஸ்டாக் பண்ணிவிட்டு அது விளையாத காலங்களில் அதை உபயோகப்படுத்திக்குவாங்க. அதுக்காக ஒரு அறைகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதை மச்சின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கல பாருங்கள், ஒரு ஆள் அப்படியே படுத்துட்டு தான் போக முடியும். இது ஒன்லி ஃபார் ஸ்டோரிங்க்கு தான். அந்த நம்ம நெல் தானியங்கள் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வெள்ள காலத்தில், எந்த வெள்ளக்காலம் ஒரு வருஷம் வெள்ளம் இருந்தால் கூட இவங்களோட சாப்பாடு இருக்கிற சாப்பாடே போதும், வீட்டுக்குள்ளே இருந்துடலாம். இந்த கொரோனா பீரியட்லாம் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா வெளியிலே போக வேண்டாம், எல்லா தானியங்களும் இங்கேயே இருக்கும், இங்கேருந்தே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது மாதிரி இந்த மாதிரி மச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மேலே வந்து அதை ஸ்டாக் பண்ணி அதை சேவ் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே மண்ணில் அதுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்காக உள்ளே செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி அறைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே இருக்க அறைகளில் நாங்கள் பண்ட பாத்திரங்கள் சமைக்க வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை வந்து உபயோகப்படுத்திக்கிறோம். போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க லைட்டெல்லாம் போட்டுட்டு வெளிச்சம் இருக்கு பாருங்கள், நம்ம பண்ணலாம். லைட் எதுவுமே போடல, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு நீங்களே பார்த்தா தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்கைலைட் தான். இந்த ஓப்பனிங்லேயே எங்களுக்கு வெளிச்சம் காற்று எல்லாமே கிடச்சிடும். இது வந்து ஒரு இயற்கையாகவே அவங்க பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதாவது கரெக்டாக மட்டும் நம்பலை, இயற்கையாக வரக்கூடிய வசதியை நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம பார்க்கலாம் வீடுனா, நம்ம வந்து ஒரு 2/3 தான் வந்திருக்கிறோம், இன்னும் 1/3 இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பாதைகள் அதிகமாக நடக்கக்கூடிய பாதைகள் பார்த்தீங்கன்னா கல்லில் பண்ணியிருக்காங்க. வேறு எதுலேயும் பண்ணும்போது அது அதிகமாக தேய்மானம் இருக்கும், அதனால் அதிகமான உபயோகப்படுற இடங்களை வந்து கல்லில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வழுக்காமல் இருக்கும், கிரிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்குது. பகுதியில் பார்ப்போம். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இங்கே ஆளே இல்லையே இந்த மாதிரி வீட கலையாக வச்சு. அப்படி கிடையாதுங்க, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லோரும் இருக்கும்போது என்னால் எடுக்க முடியல. அது ஒரு காரணத்துக்காக தான், யாரும் இல்லாத மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், திங்ஸ் இருக்கிறதுல பார்த்தாலே தெரியுது, இன்னும் நாங்கள் உபயோகத்தில் வச்சுட்ருக்கோம், இன்னமும் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இன்னும் இருக்கிறாங்க இங்கே. அவங்க இருக்கும்போது எல்லாத்தையும் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டயத்தில் நான் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் உபயோகத்தில் கண்டினியூஸாக உபயோகத்தில் இருக்கக்கூடிய வீடு தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து சமையக்கட்டு. சமையக்கட்டில் நம்ம எப்படி சமைக்கிறாங்க, எப்படி அடுப்புகள் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னமும் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அடுப்பில் தான் நாங்கள் சமைக்கிறது. இதை வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு சிமெண்ட்டில் பண்ணி வச்சு, இப்போதைக்கு இப்போ சிமெண்ட்டில் பண்ணியிருக்கோம், முன்னாடி இதுக்கு மண்ணில் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சிமெண்ட்டில் நாங்கள் அதை வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அடுப்பில் தான் பண்ணுறது. இந்த அடுப்பில் விறகு வச்சு பண்ணுவாங்க, விறகு இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த கரண்டி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மரத்தில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் எவர் சில்வர் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் மண் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் காலகட்டங்கள் மாறி வர்றதுனால இப்போ இருக்கக்கூடிய வெசல்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் இன்னமும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா சமைக்கணும்னா இந்த அடுப்பில் தான் பண்ணுறோம், கேஸில் பண்ணுறது கிடையாது. இன்னும் பார்க்கலாம் வாங்க. இன்னும் இந்த கிச்சன் வந்து இது மட்டும் இல்லை, இது ஒரு பகுதி தான். இது மாதிரி விதவிதமான கிச்சன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி கிச்சன் தான், இப்போ ரீசெண்டாக ரிப்பேர் பண்ண கிச்சன். இதில் தான் இந்த விறகடுப்பு தான், விறகடுப்பு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ எனக்குள்ள மேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடந்தது. 1000 பேர் வந்தாங்க, 1000 பேருக்குள்ள சாப்பாடு இந்த மாதிரி அடுப்பில் தான் சமைச்சு, இங்கே தான் விருந்து பரிமாறணும், இங்கே தான் நடந்தது. எங்கள் வீட்லேயே தான் நடக்கும், நாங்கள் மண்டபம் பிடிக்க மாட்டோம், எங்கள் வீட்லேயே பண்ணிவிடுவோம். இந்த கல்லெல்லாம் கேட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணலை, எல்லாம் சும்மா பொம்மையாக வச்சுருக்காங்க. அப்படி கிடையாதுங்க, இது இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கல் நீ கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய ஈரப்பதம் தான் இதை பார்த்தாலே தெரியுது. இந்த கல்லெல்லாம் இன்னும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் பின்னாடி பார்க்கலாம், பேக் யார்டு காமிக்கிறேன். இன்னும் சமையக்கட்டு முடியல, இது வந்து சின்ன சமையலுக்காக தான். பெரிய சமையல், பெரிய ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும்னா பின்னாடி யார்டு இருக்குது, அங்கே நாங்கள் கிச்சன் டெம்பரரியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிச்சன்ஸ் போட்டுக்குவோம்.
இந்த கல் எல்லாம் இந்த குழவி இருக்கிறத பார்த்தாலே தெரியுது பாருங்க. இது பூராமே இன்னமும் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது, உபயோகத்தில் இருக்கக்கூடிய கல் தான். ஃபங்க்ஷன் டைத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே டாய்லெட்ஸ் கேட்டீங்க, டாய்லெட்ஸ் உள்ளே இருக்காது. இப்போ இது வந்து லேடிஸ்க்குள்ளே டாய்லெட், இதுக்குள்ளே நாங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ நியூ மாடலாக கட்டியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டாய்லெட் வந்து லேடிஸ்க்காக உள்ளது. ஜென்ஸுக்கு நான் முன்னாடி காமிச்ச மாதிரி வீடு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய டாய்லெட், வீட்டுக்குள்ளே ஹைஜீனிக் இல்லைன்னு டாய்லெட் வைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, இந்த யார்டு தான் எங்களோட நெல் இதெல்லாம் வந்தால் அதை வந்து திருப்பி அரிசி ஆக்கிறது அவிக்கிறது அந்த மாதிரி ஒரு காய போடுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கணும்னா இங்கே நாங்கள் டெம்பரவரியாக அடுப்பு போட்டுக்குவோம், அடுப்பு போட்டு இங்கேருந்து தான் குக்கிங் நடக்கும். இவ்வளோதாங்க, இதுதான் வீடோட எண்டு பகுதி. இதுவரை நீங்கள் பார்த்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ், போன வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் விரிவாக கொடுத்துருக்குறேன். நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். இந்த வீடை பார்க்குறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா நிச்சயமாக என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறேன். அந்த டைமில் நான் இங்கே வந்து இருக்கேன். நான் எல்லார்ட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும், ஏன்னா இது எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லார்ட்டையும் கேட்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஒரு அழைப்பு கொடுக்குறேன், அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம். நார்மல் டேஸ்லேயே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு நிமிஷம் மானிட்டர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம இந்த வீடியோட கூரைப்பகுதியை வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த படி வழியாக தான் ஏறணும். பாருங்கள் எப்படி ஸ்டேர்கேஸ் படியில் அமைச்சிருக்காங்க. எல்லாம் வந்து பட்டியக்கல்லையே பண்ணியிருக்கிறாங்க, வெள்ளக்கல்லையே படி அமைச்சிருக்காங்க. எவ்வளோ உயரத்துக்கு படிகள் அமைச்சிருக்காங்க பாரு. இதுதான் மாடிப்பகுதி, இங்கே தான் இந்த பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பெட்ரூம்ஸை நல்லா காமிக்க முடியாதுன்னு சொன்னேன். நம்ம அந்த கூரை பகுதியை நம்ம இது வழியாக போய் பார்க்கலாம். இது ஒரு பால்கனி மாதிரி, இது வழியாக எங்களோட தோட்டம் இந்த பேக் யார்டு அது இருக்குது. இது எங்களோட ஸ்கூல் பஸ், எங்கள் ஃபேமிலி நடத்துகிற ஸ்கூலோட பஸ் இது. வாங்க மற்றது பார்க்கலாம். இதுதான் கூரைப்பகுதி. பார்த்தீங்க, இந்த கலசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தங்க கலசம் வைக்கிறதுக்காக அரசர்கள் வந்து இந்த வீடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் அந்த பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் இந்த கலசங்கள் வச்சுருக்கு. இது வீடோட முன்பகுதி. எவ்வளோ அழகாக ஒரு என்ட்ரன்ஸு மேலே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். வீட்டு எலிவேஷன் டிசைன்ஸ் கூட இவ்வளோ நேர்த்தியாக, இவ்வளோ ஒரு கலைநுட்பத்தோடு, ஒரு நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னென்னா, இது 100 வருஷத்துக்கு இது இன்னும் அது மாதிரி மெயின்டைன் ஆகிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது சிமெண்ட் இல்லை, எல்லாமே சாந்தில் பண்ண செவரு, ஆனால் இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு.